வினோபா பூபதி கிட்டே கேட்கலான்னு இருக்கேன். 1989 ஜூலை 16 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்படுகிறது. நான் வாழ்நாளில் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன், நானோ என் குடும்ப உறுப்பினர்களோ கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள், சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ என் கால் செருப்பு கூட செல்லாது, இவையெல்லாம் என் இறுதி மூச்சு வரையிலும் எனக்கு பின்னாலும் கூட அமலில் இருக்கும் என்று கூறிய திரு நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு இன்று என்ன ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது? அவருக்கு இத்தனை வருட காலங்களாக ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்த ஜே கே மணி அவர்களை தன்னை நீங்கள் வந்து புதுசாக நம்முடைய இளைஞர்கள் பொறுப்பை ஒப்படைக்கணும் கூறக்கூடிய அளவிற்கு என்ன ஒரு பெரிய நெருக்கடி வந்தது? இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் தமிழ் சமூகத்தில் இருக்கிற மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிற பல தமிழ் சமூக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இனிமையான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே 2.0 அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை வகுத்து அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை தொண்டர்கள்லேருந்து கீழே கிளை நிலையிலேருந்து ஒன்றிய நிலையிலேருந்து மாவட்ட நிலை அதுக்கப்புறம் மாநில அளவில் நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு கட்சி வந்து இப்போ காலத்துக்கு ஏற்ப மாறணும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்ப்பை கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு காலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய அரசியல் பயணத்தை பசுமை தாயகம் 1996 அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கால் நூற்றாண்டு காலமாக பசுமை தாயகம், இளைஞரணி செயலாளர், மத்திய அமைச்சர் இப்படி தொடர்ந்து அவங்க வந்து கட்சி பணி ஆற்றியதுனால அவரை விட தகுதி வாய்ந்த நபர்கள் இந்த தமிழகத்தை ஆளுவதற்கும் இந்த கட்சியை வழிநடத்துவதற்கும் இல்லை என்பதனால எல்லாரோட எதிர்பார்ப்பது ஒருமித்த கருத்தோடு எல்லா நிலையிலும் கட்சியில் சொன்னதுனால இந்த நிலையை எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கி கட்சியுடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடு அதுதான். ஸோ இப்போ அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை வேறு, இன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை வேறு, நம்ம அப்படி தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தவிர இப்போ வந்து ஒரு 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 விஷயம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தமிழ்நாட்டு வந்து ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி அரசியல் மாற்றத்தை, சமூக மாற்றத்தை, பொருளாதார மாற்றத்தை தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி பேசும்போது கூட சொன்னாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தை ஆள வேண்டும், நான் முதலமைச்சராகும் என்பதை விட தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வரும், தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும். இன்று இருக்கிற நிலையை விட பல நிலையில் இன்றைக்கி அவல நிலை இருக்குது. அதுலேருந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போய் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற மாதிரி, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் மாதிரி, சவுத் கொரியா மாதிரி நம்ம அந்த நாட்டை கொண்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதுக்கு நம்மள்கிட்ட எல்லா தகுதியும் இருக்குது, நம்மள்கிட்ட எல்லா செயல் திட்டமும் இருக்குது. நாம் வந்து அதை நிழல் நிதி அறிக்கை நிழல் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அந்த தகுதி இருக்குது, கொள்கை இருக்குது, சித்தாந்தம் இருக்குது. அதனால் நமக்கு அந்த எண்ணம் நிறைவேறதுக்கும் உழைக்கிறதுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். திரு வினோபா பூபதி, எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாங்க ஒரு விஷயம், அதுக்கடுத்து புத்துயிர் பாய்ச்சக்கூடிய அளவுக்கு கட்சியில் இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம்தான். இந்த இரண்டு கேள்விகளையும் தவிர்த்து இதுவரை பாமகவில் இல்லாத ஒரு என்ன ஒரு புதிய விஷயத்தை புதிதாக தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் செய்ய காத்திருக்கிறார், அப்படி என்ன ஒரு விஷயம் அங்கே இருக்கக்கூடியது? அரசியலில் வந்து சில விஷயங்கள் தெரியாதவர்கள் பேசும்போது நம்ம அதை பெருசாக கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. நம்பிக்கையற்று பேசுபவர்கள், நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறவர்களை வச்சு நம்ம அதை வச்சு அரசியல்ன்றது ஒரு பெரிய போர்க்களம். மக்கள் பணிக்காக, மக்களுடைய சமூக நீதியை பெற்றெடுக்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்து விட்டது, என்ன செய்யணும்னா பாட்டாளி மக்கள் கட்சி வரலாறு தெரியாதவங்க இருக்காங்க. இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பதவியேற்றவுடன் ஒரு நீண்ட பட்டியலை வாசித்தார். தமிழ் சமூகத்தின் மீதும் தமிழ்நாட்டிலுடைய வளர்ச்சி மீது ஆர்வம் உள்ளவர்கள், அக்கறை உள்ளவர்கள் அது என்ன பட்டியல் வாசித்தார்ன்றது தெரியணும். அப்போ கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாங்க, விவசாயத்துறையில், கல்வித்துறையில், மருத்துவத்துறையில், சுகாதாரத்துறையில், அதுக்கப்புறம் நிதித்துறையில், சமூக நீதி வளர்ச்சியத்தில் எந்த அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பம் முதல் இன்று வரை என்னென்ன விஷயத்துக்காக போராடியிருக்கு, எந்தெந்த விஷயத்தை சாதிச்சிருக்குன்றது போகிற போக்கில் வந்து ஒரு கட்சி தன்னுடைய இருப்பை பெரிய இரண்டு பெருங்கட்சிகள் திராவிட கட்சிகள் இருக்கும்போது சமகாலத்தில் தொடங்கிய கட்சிகளுடைய நிலை என்ன? 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கும். அப்போ கூட மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாங்க, சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக நாம் மனு கொடுக்கிற இடத்திலிருந்து மனு பெறுகிற இடத்திற்கு சென்று நாம் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என சொன்னாங்க. அப்போ அரசியலில் தன்னுடைய இருப்பை, இந்த அரசு இந்த கட்சியுடைய ரெலவென்ஸை 1989 இன்றைய வரைக்கும் இருக்கிறதே பெரிய சாதனை. அந்த சமகாலத்தில் கொண்ட கட்சிகளோட நிலை என்ன? நீங்கள் உட்காந்து எல்லாம் பேசிடலாம். அரசியல் போராட்டம் என்பது, தேர்தல் களம் என்பது நீங்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தேசிய அரசியல் இருக்குது, திராவிட அரசியல் இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் இருக்குது. இதெல்லாம் அரசியலில் வேணும் வெறும் கட்சிகள் மட்டும் கிடையாது, மக்கள் இருக்காங்க, ஊடகம் இருக்குது, சிவில் சொசைட்டி இருக்காங்க, பெரிய விஷயங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்யணும், என்ன செஞ்சுருக்கு,
ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இல்லாமல் மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டம் மூலியமாக 20% இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தாங்க? நம்பிக்கையற்றவர்கள் சூழ்ந்தில்லை, அப்போல்லாம் நம்பிக்கையோடு இருந்தோம், நம்பிக்கையாக உள்ள தொண்டர்கள் இருந்தாங்க. சும்மா வந்துட்டு போகிற மாதிரிலாம் யாரும் கிடையாதுங்க, உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்கும், நீங்கள் புரிஞ்சுக்கணுமா? எக்ஸ்ட்ரீம்னா என்ன? எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறது எங்கே தெரியுமா? உயிரை கொடுத்தாது இடஒதுக்கீடை பெற வேண்டும், உயிரை கொடுத்தா சமூக நீதி நிலைநாட்ட வேணும்னு இருந்த கட்சி நம்ம கட்சி, எங்கள் கட்சி. இதில் வந்து சும்மா வந்து பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி வந்துட்டு போகிறவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கும் ஒன்றும் அதில் ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரீம்ன்றது என்னென்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்று தேட்ரிக்ஸ்ன்னாங்க. தேட்ரிக்ஸ்னால் என்ன தெரியுமா? ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில் இது வரைக்கும் இது மூன்றாவது தலைவர், தீரன் பேராசிரியர் தீரன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் கோகாமணி அவர்கள் இருந்தாங்க, தேகச்சம்மலவங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் மருத்துவர் அன்பமுரசு வந்திருக்காங்க. 1989 அப்புறம் 2022 தான் கிட்டத்தட்ட 9 பாராளுமன்ற தேர்தலில் 5 பாராளுமன்ற தேர்தலை கோகாமணி அவர்கள் தலைமையில் தான் நடந்தது. புரிதுங்களா உங்களுக்கு? சட்டமன்ற தேர்தலும் கிட்டத்தட்ட அந்தளவுக்கு தான். ஸோ இது எடுத்தவுடனே வந்து என்ன சொல்கிறது, வாரிசு அரசியல் கொடுக்கல. அரசியல் வாரிசாக தன்னுடைய கால் நூற்றாண்டு கால உழைப்பினால் மருத்துவர் அன்பமுரசு வந்திருக்காங்க, தகுதி இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சு விட முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு கட்சி இந்த தமிழகத்தில், தமிழக வரலாற்றில் ஒரு கட்சி பெரிய கட்சிகளிடம் போட்டி போட்டுக்கொண்டு நல்ல கொள்கையை கொண்டு, மது ஒழிப்பு, சமூக நீதி, அனைவருக்கும் விகிதாச்சார அறிவில் இடஒதுக்கீடு, விவசாயத்தில் வந்து பெரிய மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, கல்வியில் இலவச கல்வி, இலவச மருத்துவம் கொண்டு வரணும். இல்லை அவங்க இந்த அளவுக்கு இல்லை, அவங்க அந்த எக்ஸ்ட்ரீம் எங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் கூட போட்டி போட்டு அப்படின்னு சொல்லும்போது, பாமக வந்து இதே திராவிட கட்சிகள் கூடையும் பாஜக கூடையும் அதிமுக கூடையும் கூட்டணியாக இருந்து தான் இதை சில விஷயங்களை வந்துட்டு செஞ்சிட்டு இருந்ததே தவிர, தனியாக பாமக என்ன செஞ்சது, அவங்க சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று சொல்லிட்டாங்க. தனியாகவே ஒன்றுமே ரெண்டு விதமாக சொல்கிறது பதில். ஃபஸ்ட்டு பாட்டாளி மக்களுக்கு தனியார் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் இடஒதுக்கீடு பெற்றதே எந்த விட மக்கள் பிரதிநிதியுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பெரிய அளவில் மக்கள் போராட்டம் இருக்குதான், இடஒதுக்கீடு பெரிய எம்பி எம்எல்ஏ வச்சு நாங்கள் வாங்கலையே. மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்து உயிர் தியாகம் செஞ்சு ஆளுகிற அரசை வந்து அது பணியை வைத்து தான் நம்ம செய்ய முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் எம்பி எம்எல்ஏ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுவதும் 90,000 மதுக்கடைகளை வந்து சட்ட போராட்டம் நடத்தி மூடியது யார்? தமிழகம் முழுவதும் 3,321 கடைகளை மூடியது யார்? இந்த அரசுக்கு விவசாயத்துக்குன்ற ஒரு தனி நிலைநிலை அதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி 14 அழகாமல் வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சு இந்த உலகத்துக்கு மீடியா மூலியமாக அதை ப்ரெசென்ட் பண்ணி இன்றைக்கி தமிழக அரசு கொண்டு வந்துச்சா இல்லையா? மது ஒழுக்கு கொள்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்களும் தொண்டர்களும் தேகத்தால் சொல்லி 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 எல்லா கட்சிகளும் இன்றைக்கி மது விலக்கில் ஒரு கொள்கை நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு என்ன கூட்டணியோடு சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் ஒரு தூரத்துலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி சேர்ந்தால் தான் சார், பாட்டாளி மக்கள் கூட கட்சி கூட கூட்டணி சேர்ந்து தான் இவர்கள் ஆட்சியில் இருந்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்லலாம்ல. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிகளை கூட்டணி இருந்த கட்சிகள் செய்த விஷயங்கள் அரசுகள் எல்லாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருந்ததுனால தான் நடந்துன்னு சொல்லலாம்ல. அதுவும் நடந்திருக்கு. டாஸ்மாகில் வந்து நேரத்தை குறைப்பது, சமச்சீர் கல்வியை கொண்டு வருவது, நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது, எத்தனை விஷயங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து கூட்டணியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை அழுத்தி, இன்றைக்கி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று காவிரி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்க மண்டலமாக கொண்டு வந்தது கூட்டணி கட்சியில் வந்து அழுத்தம் கொடுத்து அங்கே பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணி தான் கொண்டு வர முடிஞ்சது. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போச்சுன்னு சொல்கிறீங்க, ஏன் அந்த கட்சிகள் கூட்டணி வரலையா? எந்த கட்சி கூட்டணி இல்லை. ஸோ ஒரு கட்சியில் ஒரு என்ன சொல்லிடுறேன், ஒரு கட்சி தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கு, அந்த கட்சியின் தொண்டர்களின் விருப்பத்தால், அந்த கட்சியின் நிர்வாகிகளின் விருப்பத்தால் ஒரு புதிய மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த மாற்றம் தமிழகத்தில் வரும்னு இருக்குது. அப்போ ஒரு ஆரோக்கியமான விவாதம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்த கட்சியினுடைய ரெலவென்ஸ் என்ன, இந்த கட்சி இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கோம், நியாயமான அளவுகளோடைய வந்து பார்க்கணும் அதை. புரியுதுங்களா? இந்த அளவுகளை மாற்ற கட்சிக்கு வைக்கிறாங்களா? எக்ஸ்ட்ரீம்னா என்ன, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஏடிஎம்கே போயிருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டிஎம்கே போயிருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பிஜேபி போயிருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் காங்கிரஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் மற்ற கட்சிகள் போயிருக்கு? அப்போ எக்ஸ்ட்ரீம்ன்ற அளவுகோல் என்ன? மற்ற கட்சிகளுக்கு வேறு, எங்கள் கட்சிகளுக்கு வேறையா? உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா, இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இல்லை ஓரளவு மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா முழுவதும் சுகாதாரத்துறையில் கொண்டிருந்த மாற்றங்கள் என்ன, ஒரே ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது மத்தியில் வந்து ரயில்வே துறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர முடிஞ்சுது, ஒரே ஒரு முறை எதிர்கட்சியாகவோ, எதிர்கட்சி இல்லை சாதாரணமாகவும் இன்றைக்கி மருத்துவர் ஐயா அவருடைய அறிக்கைகள் எடுத்துக்கோங்க, எத்தனை கொள்கை நிலைப்பாடுகள் அரசுகளை பணிய வச்சுருக்கு சமூக நீதி விஷயத்தில். அதே அளவுக்கு கூட்டணின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் எத்தனை பேர் அதிமுகலேருந்து வெளியே போயிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? என்னது அதிமுக ஏன் பாமக கொண்டு போய் கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனது? செஃபாலஜிஸ்ட், அரசியல் விமர்சகர்,
நிறைய பேருக்கு அது பேர் என்னது தேர்தல் அதாவது அரசியல் பத்து மூத்த பத்திரிகையாளர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் இந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்கன்னு இவங்கள்ட்ட டேட்டா இருக்க, ஏதாவது டேட்டா இருக்கா கையில்? யாருக்கிட்டையாவது எலெக்ஷன் கமிஷன் இந்த ஊரில் இந்த தெருவில் இவங்க எல்லாம் இந்த ஓட்டு போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் அதுக்கு போட்டிருக்காங்க, உட்காந்துக்கிட்டு எல்லாம் இவங்க ஓட்டு அவங்களுக்கு மாறல, அவங்க ஓட்டு இவங்களுக்கு மாறலன்னு என்ன வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியல. எனக்கு எங்கேயாவது டேட்டா இருக்கா? ஒரு ஒரு கூட்டு ஒரு ஒரு தேர்தலில் இந்த கட்சி இதனால தான் ஜெயிச்சுது, இந்த தொகுதியில் இவர்களுக்கு ஓட்டு போட்டதால தான் ஜெயிச்சுது அப்படின்னு ஏதாவது சயின்டிஃபிக்காக ஃபேக்டோட எவிடன்ஸோட ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்குலாம் தனியாக கொடுக்குறாங்களா? இல்லை எலெக்ஷன் கமிஷன் அப்போ எனக்கு புரியவே இல்லை. இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஒன்று கொடுக்குது இல்லையா? என்ன கொடுக்குது எலெக்ஷன் கமிஷன்? எலெக்ஷன் கமிஷன் ஒரு எத்தனை பர்சன்ட் எத்தனை பர்சன்டேஜ் தான் கொடுக்குமே தவிர எப்படி அது யார் எந்த சமூகம் எந்த இனம் எந்த மதம் எந்த மொழி எந்த தெரு இதெல்லாம் கொடுக்குறாங்க? ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஜெயிப்பதும் தோற்பதும் அல்லது வந்து மாற்றத்தை கொண்டு வரதும் பல கூறுகள் இருக்கு, பல பல கூறுகள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி நீங்க உட்காந்துக்கிட்டு நாங்க அலசுறோம் எல்லாம் தெரியறோம். இங்க தேர்தல் மக்களை அவ்வளவு எளிதாக நீங்க வந்து எடை போட்டுறாதீங்க. மக்களுக்கு பல எதிர்பார்ப்புகளோட தான் தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. அது இந்த காரணம் அந்த காரணம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு தேர்தல் களத்தில் ஒரு போர்க்களத்தில் இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் இருக்கும்போது தேசிய கட்சிகள் இருக்கும்போது தமிழகத்தில் 1980 இன்று வரை அரசியலில் மிகப்பெரிய பெரிய சாதனையில் பிறந்தவங்க மருத்துவர் ஐயா அவர்கள், அவர்கள் வெளியிருக்கிற இந்த கட்சி, இந்த கட்சி ஏதோ வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமைக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரும்னா நீ ஒன்றும் இல்லை, ஒரு 35 வயதில் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு இளைஞராக இந்தியா முழுவதும் சுகாதாரத்துறையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்த முடியும். இடஒதுக்கீடு விஷயமா சுகாதார விஷயமா இருக்கட்டும், 1-8 ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், சரி ஓகே, எம் இருக்கட்டும், நான் இதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு அது ஓகே ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் வந்து ஒரு யங்ஸ்டர் வரும்போது இளைஞர்களுடைய மனநிலை என்னன்னு தெரியும். அவர் இப்போ யங்ஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு அவர் வந்து ஒரு மெச்சூர்டாக இந்த தமிழ் சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புரிஞ்சுட்டு தேசிய அரசியல புரிஞ்சுக்கிட்டு நாம் அடுத்த கட்டம் எப்படி கொண்டு போனால் தமிழகத்தை எப்படி வளர்ச்சி பெறலான்னு ஒரு ஒரு பதிவு கண்ணத்தில் வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலை எடுக்கும்போது நீங்கள் எந்த கூறணிகளை எந்த கூறுகளை வச்சு நீங்கள் அளவு எடுக்கணுமோ அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். வர்றவங்க வினோபா அவர்கள் இறுதி கருத்தை நீங்கள் சுருக்கமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி கர்வம் மற்றெல்லாம் இருக்க மாதிரி இன்னைக்கு புதிய ஒரு தலைவர் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இந்த இதில் சொல்கிறேன், ஜென்ரலாகவே சுரேஷ் கண்ணன் அவங்களுக்கும் சேர்த்து சில நான் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அறிவுரையாக சொல்லலை சார். நான் எல்லாரையுமே வந்து குற்றம் சாட்டி பேசலை. அரசியல் விமர்சகரே என்ற போர்வையில் ஓகேங்களா வந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்லி முடிச்சு என்ன பேசும்போது நான் பேச கொடுங்க, நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் அவங்க சொன்னதுக்கெல்லாம் நான் அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்ல வேண்டியது, நீங்கள் மடைமாற்றாதீங்க. நிறையாளர் சுருக்கமாக சொல்ல என சுருக்கமாக இல்லை, நான் உங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் சுருக்கமாக கிடையாது. அதாவது அரசியல் விமர்சகர்கள் நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன் ஒரு இயக்கம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த போர்வையில் வேறு வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது, வேறு வேறு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்களை மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம். ஒரு ஆரோக்கியமான நீங்கள் ஒரு 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 குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறீங்க, ஆரோக்கியமான அறிவுரை சொல்கிறீங்கன்னா அதை பட்டலிமங்கள் கட்சி கண்டிப்பாக ஏற்றுக்கும், அதுமே எங்களோட தலைமையை கண்டிப்பாக ஏற்றுக்கும், அதுக்கான விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோம். அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஏதோ ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இல்லை ஏதோ பண்ணு நான் சொல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி மேலே ஒரு சாதிய ஒரு பிம்பம் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியில் சில ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்கிறதுனால மட்டும் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி மேலே வீணாக வன்மத்தை பரப்புவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு பொய் பரப்புரையை செய்வர்கள், அவதூறு பரப்புவர்கள்னாலையும் இருக்குது. பொதுமக்கள் நல்லா பார்க்குறவங்களுக்கு புரியும், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சமுதாயங்களுக்காக போராடுது, எல்லா சமுதாயத்துக்காகவும் சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மது பிரச்சனையாக இருக்கட்டும், சிகரெட் பிரச்சனையாக இருக்கட்டும், சமூக நீதி பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் எந்த விஷயம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் விவசாயம் எந்த பிரச்சனை ஆனால் மக்களுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு கட்சி மேலே ஒரு இயக்கத்து மேலே தொடர்ந்து ஒரு சாயத்தை பூசிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்கள நோக்கி தான் அந்த கேள்வி கேட்குறோம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு வாய்ப்பு ஒரு கட்சி மேல ஒரு இயக்கத்து மேல இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணிருக்காங்க, அதையெல்லாம் கடந்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணப்படுறோம். நீங்க ஒரு தலைவரை பற்றி நான் சொல்லி முடிச்சேன், கொஞ்சம் பேச விடுங்க. எனக்கு 2-3 பேர் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு தலைவரை பற்றியோ ஒரு இயக்கத்தை பற்றியோ அந்த இயக்கத்தின் செயல்பாடுகளை பற்றியோ உங்களுக்கு வந்து அதை வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் அறத்தோடையும் பேசத்துக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க எந்த பக்கம் இருக்கீங்கன்றது பொதுமக்களுக்கு தெரியும், எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க நிர்வாகிகளுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கே தெரியும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு தவறாக சொல்லிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பாதிக்கல. நாங்கள் அதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்போம். ஆரோக்கியமான குற்றச்சாட்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்று போனாங்க.